ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். புண்ணியம் செய் மனமே, பகுதி 5. என்ன வேண்டும் கேளுங்கள், தருகிறேன் என்றார் கடவுள். அவரிடம் 10 மனிதர்கள் தம் தேவைகளை கேட்டனர். முதல் மனிதன், எனக்கு கணக்கிலடங்கா காசும் பெரிய பிஸ்னஸும் வேண்டும் என்றார். இரண்டாம் மனிதர், நான் உலகில் சிறந்தோங்கி பெரிய பதவியை அடைய வேண்டும் என்றார். மூன்றாம் மனிதரோ, உலக புகழ்பெற்ற நடிகர் போல் மிகப்பெரிய புகழ் வெளிச்சம் வேண்டும் என்றார். நான்காம் மனிதர், உலக அழகியைப் போல பேரழகு வேண்டும், உலகமே அதில் மயங்க வேண்டும். இப்படி இன்னும் 5 பேரும் தமக்க வேண்டியதை கேட்டனர். கடவுள் அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் டக் டக் என்று கொடுத்து விட்டார். 10வது மனிதன் கேட்டான், உலகத்தில் ஒரு மனிதன் உச்சகட்டமாய் எந்த அளவு மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும் என்றார். 9 பேரும் அவனை திரும்பி பார்த்து சிரித்தனர். மன நிம்மதி, மன நிறைவா? நாங்களும் அதுக்குதானே இதையெல்லாம் கேட்டோம். விரும்பியது கிடைத்தால் மன நிறைவு கிடைத்துவிடுமே. கடவுள் அந்த 9 பேரிடமும், நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன், நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு 10வது மனிதனை பார்த்து, நீ இரு, நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும், சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கோ போனார். இப்போது அந்த 9 பேரும் போகாமல் அங்கேயே தயங்கி நின்றனர். கடவுள் அந்த 10வது மனிதனிடம் என்ன சொல்லப் போகிறார், என்ன தரப்போகிறார் என்பது தெரிந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் மனம் அலைப்பாய்ந்தது, துடித்தது. அவர்கள் விரும்பியது எதுவோ அது கையில் கிடைத்த பின்னும் இன்னும் எதுவுமே கிடைக்காத அந்த 10வது மனிதன் மேல் பொறாமை கொண்டு மனம் வெதும்பினர். நேரம் ஆக ஆக வெறுப்பில் வெந்தனர். தாம் விரும்பியது கையில் இருப்பதை மறந்தனர், அதை அனுபவிக்க மறந்தனர். அப்போதே அந்த இடத்திலேயே அவர்கள் நிம்மதி குலைந்தது, மன நிறைவு இல்லாமல் போனது. 10வது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்து கொண்டு நின்றான். கடவுள் தன்னிடம் பேசப்போகிறார் என்பதிலேயே அவனுக்கு அவன் கேட்ட முழு மனநிறைவு கிடைத்துவிட்டது. நாம் 10வது மனிதனா இல்லை 10வது என்கிற மனிதனா, முடிவு நம்மிடமே. என்னும் எண்ணங்களே நம்மை தீர்மானிக்கும். நன்றி. ஜெய் சாய்ராம்.